நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்போ இந்த கேள்விதான் நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ஒரு ரூல் தான் ஃபாலோ பண்ணும். இதுதான் வாரன் பஃபெட், உலகத்தோட மிகப்பெரிய இன்வெஸ்டர். அண்ட் அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு 11 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு ஆல்மோஸ்ட் 89 வயசு ஆகுது. அவரோட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாவே உலகத்துல டாப் 5 இன்வெஸ்டர்ஸா, இன்னும் டாப் 5 பணக்காரரா இன்னும் இருக்காரு. உலகத்துல மிகப்பெரிய 5 பணக்காரர்கள அவர் ஒருத்தர். அவர் எப்படி அவ்வளவு பெரிய பணக்காரர்னா, வெறும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பண்ண ஆரம்பிச்சு அது மூலமா பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அவர் ஃபாலோ பண்ற சிம்பிள் ரூல் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எப்போ ரொம்ப பெரிய வீழ்ச்சி இருக்கோ அப்போ வந்து வாங்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல அப்பதான் மிக ஈஸியான, மிக குறைந்த விலையில பணம் கிடைக்கும். ஆனா நல்ல ஸ்டாக் மட்டும்தான் வாங்கணும். அதே மாதிரி மிகப்பெரிய பெருசா போகும்போது புல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பியர் மார்க்கெட்ல ரொம்ப கீழே வரும்போது நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். புல் மார்க்கெட் அதாவது மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் பணம் நல்லா வரும் மார்க்கெட்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ நீங்க எல்லா ஸ்டாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு வெளியே வரலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. அண்ட் அவரு சொல்றதும் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்வெஸ்ட் வென் எவ்ரி ஒன் இஸ் ஃபியர்ஃபுல், அதாவது இப்ப எல்லாமே பயந்து போயிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஆகும், என்ன பணம், நம்ம பணம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற பயம் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமா பண்ணலாம். ஆனா ஃபுல்லா போடாதீங்க. ஏன்னா அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் எப்படி இருக்கும் தெரியாது, உங்க வேலை வாய்ப்பு பத்தி நீங்க யோசிக்கணும், உங்க பிசினஸ பத்தி நீங்க பாக்கணும். அதுக்கு அப்புறமா தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி ஃபுல்லாவே யோசிச்சு முடிவு பண்ணி உள்ள இறங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் அடுத்த 3 to 6 மந்த்ஸ்க்கான பணம் உங்ககிட்ட இருக்கா, தென் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பைசா இருக்கு, ஆனா அடுத்த 6 மாசத்துக்கான பைசா வந்து கொஞ்சம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்ல இருந்து எனக்கு வரணும், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் ஜாஸ்தியா இருக்குங்க, ஆனா அக்கௌண்ட்ல என்ன வரல, அப்போ உள்ள வராதீங்க. ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் இருக்கும் போது அது ரியலைஸ் ஆகிறதுக்கான டைம் ஜாஸ்தி ஆகும். அண்ட் இப்ப இருக்க காலகட்டத்துல அதாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து மார்க்கெட்ல இருந்து, நான் இது சொல்றது வந்து பிசினஸ்மேனுக்கு, முக்கியமா பிசினஸ் பர்சன்ஸ். ஏன்னா இப்போ பணம் போட்டா அடுத்த 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல எனக்கு பைசா வந்துடும், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா அடுத்த 6 மாசத்துக்கு செலவு, உங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு, உங்க இஎம்ஐ கூட இப்ப பேங்க்ல பேசிட்டு இருக்காங்க, அது வருமானு தெரியாது. ஆனா உங்களோட தேவைகளுக்கு பைசா இருக்கா அது பார்த்துக்கோங்க. எவ்வளவு சஃபிஷியண்டா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சஃபிஷியன்ட் கேஷ், பணத்தை உங்க அக்கௌண்ட்லயோ கேஷாவோ வச்சுக்கோங்க, அது நல்லது. அக்கௌண்ட்ல இருந்தாலே போதும். ஏன்னா இப்ப நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன்ல வந்துருச்சு. தேவையானப்போ அடுத்த 21 நாளைக்கு நீங்க வீட்டுல இருக்கிறதுனால முதல் வேலையா இந்த கணக்கை நீங்க பண்ணலாம். சோ இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட அடுத்த 6 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, இருந்தா மட்டும் வாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பிசினஸ் பர்சனுக்கு எஸ்பெஷலி சொல்றது, ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு டைம் ஆகலாம். ஸோ அந்த பாயிண்ட். அண்ட் ஃபார் சேலரி பீப்புள், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது நீங்க வந்து வேலை இருந்தாலும் உங்க தேவைகள், உங்க எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இஎம்ஐ பே பண்ணணும், ரெண்ட் கொடுக்கணும், அண்ட் அதுக்கு மேல உங்க ஹெல்த்துக்காக ஏதாவது செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தேவைகளுக்காக நீங்க பணத்தை தனியா எடுத்து வைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் தான் என்னன்னா, என்னோட மாத தேவை வந்து 50,000 ரூபாய்னா அடுத்த 6 மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய், அட்லீஸ்ட் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க இந்த மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரலாம். இது இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்தீங்கன்னா உங்களால பணத்தை எடுக்க முடியாது. ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இது வராதிங்கன்னு சொல்றேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் போடுறது வரைக்கும் இது அடுத்த 1 வருடமோ 2 வருடமோ ஆகலாம். ஏன்னா குட்டி குட்டி இராது. இன்னைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் ஏறுது, ஆனா அடுத்த நாள் கொஞ்சம் குறையுது. இந்த மாதிரி வாலட்டைல் ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது நம்ம உடனே ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்ல வித்துட்டு வெளியே வரலன்னா நீங்க சீசன்டு ட்ரேடர், அதாவது நீங்க எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா மட்டும் வாங்க. ஆர் எல்ஸ் நீங்க வாங்கிட்டு ஜென்ரலா ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களால இருக்க முடியும்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். கிட்டத்தட்ட சொத்து வாங்குற மாதிரி இது. அதாவது சொத்துன்றது வந்து ஒரே வருஷத்துல வந்து ரிட்டர்ன்ஸ், ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு விற்கிறது கிடையாது. நம்ம தங்கம் வாங்குற மாதிரி, நம்ம வந்து வீடு வாங்குற மாதிரி, வாங்கணும்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதுக்கு வேல்யூ இருக்கும். வீடு எல்லாம் பல தலைமுறைகள் போகும்.
இப்ப நான் முதல்ல சொன்ன வாரன் பஃபெட் ரீசன் என்னன்னா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்குறாருனா கிட்டத்தட்ட 10 வருஷம் அதை டச்சே பண்ண மாட்டார், அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டாக் வாங்க. உங்களால அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்க முடியும்னா, அந்த மாதிரி உங்களால இருக்க முடியும்னா இப்போ நீங்க ஸ்டாக் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பணம் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா மொத்தமா போடாதீங்க. ஒரு 100 ரூபாய் போட போறோம்னா ஒரு 20% இப்போ ஒரு ஸ்டாக் ஒரு நல்ல கம்பெனி, அதுக்கப்புறமா அதே கம்பெனியை இன்னொரு 1 மாசம் கழிச்சோ அது இன்னும் கீழே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். ஆனா என்ன கம்பெனி வாங்க போறோம், குவாலிட்டி ஸ்டாக் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா குவாலிட்டி ஸ்டாக் வாங்கணும், அதை வந்து லாங் டைம் பீரியட் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் நீங்க இப்ப பாக்கணும். இந்த 3 விஷயங்கள் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள வாங்க, 20% 20% ஆட் பண்ணுங்க. அண்ட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ்னா என்ன, Top 30 கம்பெனிஸ் பேங்கிங்கா இருக்கட்டும், இல்லைனா FMCG கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பிரிட்டானியா, டாபர், இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இதுல நல்ல கம்பெனிஸ் என்ன, லாங் டேர்மா என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி கம்பெனிஸை மட்டும் நீங்க வாங்கலாம். அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ், அடுத்த 5 வருஷத்துல உங்களுக்கு ஃபார்மா கம்பெனிஸ்க்கான நீடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேங்கிங், ஆட்டோமொபைல், எல்லா ஸ்டாக்ஸுமே கம்மியா இருக்கு. பிராண்ட் நேம் பார்த்து மட்டும் வாங்காதீங்க, குவாலிட்டி கம்பெனி, டெப்ட் இல்லாம இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் அடுத்த குரோத், அதாவது ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ கொஞ்சமாவது ஏற ஆரம்பிக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆல்ரெடி இதை எதுக்கு இப்ப நீங்க வாங்கணும் வாங்க வேணான்ற ரீசன் இப்ப பாக்கணும்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சதுக்கு வந்து முக்கியமான ரீசன் கொரோனா வைரஸ் வந்தது. அண்ட் மார்க்கெட்ல அதோட பயத்தால மட்டுமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000-30,000 crore பணத்தை வெளியெடுக்கும் போது நீங்க அதோட இம்பாக்ட் யோசிச்சு பாருங்க. அதோட எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் தான் தெரிய போகுது அடுத்த மாசத்துல இருந்து. ஏன்னா அடுத்த 21 நாள் வந்து நம்ம லாக்டவுன் நம்ம இந்தியால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதோட இம்பாக்ட், மேனுபேக்சரிங் கம்பெனிஸா இருக்கட்டும் எல்லாமே ஷட் டவுன், அது மூலமா என்னென்ன நடக்க போகுதுன்ற இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது இந்த 3 ரீசன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். டிஸ்பிளே திருப்பி ஆகுது, அதை பாருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும், லாங் டைம் பீரியட் அட்லீஸ்ட் 3-5 இயர்ஸ் இல்லாம நீங்க உள்ள வராதிங்க. ஸோ இந்த இது உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்க வரலாம். இல்லைனா ஸ்டே அவே வித் ப்ராப்பர் கேஷ், பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வெளியவே இருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த மாதிரி மார்க்கெட், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே வந்ததில்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு 2008 ஒரு கிரைசிஸ் வந்துச்சு US-னால, அதுக்கப்புறமா வேற யாருக்கும் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1929 US-லான ரெஃபரன்ஸ் தான். அப்போ கிட்டத்தட்ட என்டையர் US வந்து ஒரு டிப்ரெஷன் போடுவாங்க, ரிசெஷனுக்கு அடுத்த கீழே வந்து டிப்ரெஷன். ஸோ அந்த அளவுக்கு கம்பேர் பண்ற மாதிரி, ஏன்னா உலக அளவுல இதோட இம்பாக்ட் இருக்கு. சைனால இருந்து இட்டாலி, யூரோப்பியன் நேஷன், ஸ்பெயின், எல்லாமே, UK, அண்ட் இப்ப US-ல கம்ப்ளீட் லாக்டவுன், இந்தியால இப்ப கம்ப்ளீட் லாக்டவுன், சிங்கப்பூர், எல்லா இடத்துலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உலகத்துல இது வரைக்கும் சந்திச்சதில்லை. ஸோ எல்லா ஸ்டாக் மார்க்கெட் அனாலிஸ்ட்க்கும் அவங்க இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்றாங்க. ஏன்னா அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியல, இந்த பாட்டம் வரும்னு சொல்ல முடியல. ஸோ அதனாலதான் சொல்றேன், உங்களால பைசா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா, பணம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, இல்லைன்னா ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட். இப்ப எனி அதர் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு பேசணும்னா இவங்க நீங்க எனக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் த டைம், அடுத்த 21 நாள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கிறோமா, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறோமா, பர்சனல் ஃபினான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா, நமக்கு என்ன வேணும் அதை பத்தி மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிடங்கள் என்னோட வீடியோ நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸை பத்தி என்னன்னு தெரியும். நாளைக்கு வந்து பர்சனல் ஃபைனான்ஸ்னா என்ன, அதை பத்தி எதுக்கு நீங்க கவலைப்படணும், அது ஏன் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியன்றத பத்தி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். வீட்டில் இருக்கீங்க, உட்காந்து யோசிங்க, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட பயம்லாம் தேவையில்லை, கண்டிப்பா மேல வரும். ஏன்னா நம்ம எக்கனாமி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம $1 trillion அந்த டாலர்ஸ் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். ஸோ அது வந்து 2.3 trillion இருக்கு. அடுத்த 5-6 வருடங்கள்ல டபுள் ஆகிறதுக்கு நம்ம இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி அண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதோட குரோத் லெவல் வந்து இன்னும் இருக்கு இந்தியாவில பொட்டன்ஷியல். இன்னொன்று நீங்க கம்பாரிசன் பாத்தீங்கன்னா சைனா வந்து கிட்டத்தட்ட 10 trillion, $11 trillion, US வந்து கிட்டத்தட்ட $21 trillion. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம குரோத் பாத்தீங்கன்னா இன்னும் 10 times இந்தியா குரோ ஆக முடியும், அப்படின்னா 10 times ஸ்டாக் மார்க்கெட் குரோ ஆக முடியும்.
ஸோ அதனால க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலான்றதையும் வருங்கால அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, போட்ட பணம் இருக்கும், இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் தான் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா யூடியூப் வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த 20 நாளைக்கும் இந்த மாதிரி வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் நோன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன்.